எல்லோருக்கும் வணக்கம். தோழர் பிரேம்குமார் ஏன் என்னை வந்து இந்த நிகழ்ச்சி கலைச்சார் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. நாங்கள் ஏதோ வர்ற சனிக்கிழமை ராஜபக்சே கருப்பு குடி காமிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை மோடிக்கு கருப்பு குடி காமிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தப்போ திடீர்னு 96 படத்துக்கு 100வது நாள் விழாவுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் மாதிரி இருந்தது. எங்களுக்கும் லவ்வுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. ஆனால் காதலிக்க அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஏன்னா அது சிறையிலேருந்து வெளிவந்த உடனே நான் பார்த்த முதல் படம் 96. என் தோழர்களெல்லாம் வந்து நம்ம போகணும், அந்த படத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அதுக்காக போன படம் அது. ஏன்னா செகண்ட் ஷோ போனால் போகிறது தான் வாய்ப்பு இருந்தது. செகண்ட் ஷோ போயிட்டு போனால் அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் கையெழுத்து போடணும், அதுக்குள்ளே எந்திரிச்சு போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா வேலைகள்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறப்ப அது சரி போவோம் சொல்லி போனோம். அது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்னும் சில விஷயங்களை சேர்த்து நான் அந்த சமயத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து காதலிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். அது இன்றைக்கு நம்ம பல செய்திகளை வந்து பார்க்குறோம். பார்க்கும் பொழுது காதலித்த பெண்ணையே வந்து கொலை செய்கிறது, அவங்க முகத்தில் ஆசிட் வீசுறது இப்படிங்கிற மாதிரியான பல தகவலை பார்த்துட்ருக்கோம். ஒரு காதலித்த பெண்ணை எப்படி நம்ம அப்படி வந்து பண்ண முடியும், அப்போ எங்கே கோளாறு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட தகவலாக வந்து நம்மளுக்கு ஊடகத்தில் வரும்பொழுது 96 மாதிரியான ஒரு படம் என்பது வந்து எப்படி பெண்களை கொண்டாடுறது, எப்படி காதலை கொண்டாடுறது, எப்படி வந்து இயற்கை கொண்டாடுறது எல்லாம் சேர்த்து பேசிய ஒன்று இருக்கு. காதலுங்கிறது ஏதோ தனி ரெண்டு மனிதர்களுக்குள்ளே நடக்கிறது மட்டுமே இல்லை. காதல் என்பது ஒரு மனிதனுடைய என்ன சொல்ல உயிரிகளினுடைய அடிப்படை ஒரு குணாம்சம். அது உலகத்தை இயக்கிற குணாம்சம். அது நம்ம வந்து அது அதில் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த வசனம் எல்லோரும் நம்மளாம் இன்னும் மறக்க முடியாத அந்த வசனம் வந்து நீ எங்கே இறக்கி விட்டியோ அங்கே நின்றுட்டு இருக்காள், எங்கே இறங்கணும் அங்கே நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் உண்மையை சொல்லப்போனால் காதல் நம்ம வந்து அந்த காலத்தோடு பிணைத்து போட்டுருது. அந்த காலத்தை தாண்டி நம்ம வந்து நகர்றது இல்லை. அந்த காலத்தினுடைய இனிமை, அந்த காலத்தினுடைய ஒரு நேசத்தோடவே நம்ம நின்றுட்டுருப்போம் நம்ம. அதைத்தான் அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை காமிச்சிருக்கிறார். அது அது வந்து ஒரு கனவு பூர்வமான ஒரு கனவுலே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கணங்களை கொண்ட ஒன்று. அது படத்தில் வந்து அந்த நிகழ்காலம் முழுவதும் ஒரு இரவில் நடக்கும், கடந்த காலம் முழுவதும் ஒரு பகலில் நடக்கக்கூடியதாக அதில் இருக்குது. அதில் அந்த மாதிரி ஒரு காதல் என்பது வந்து ஒரு அந்த பெண்ணோடையோ அல்ல அந்த ஆணோடையோ முடிஞ்சு போகிறது இல்லை. அதையும் தாண்டி வந்து அந்த அந்த அன்பு என்பது இயற்கையை நேசிக்கிற ஒன்று. அதான் அந்த படத்தில் அவர் முதல் பாடல்லே அது காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா வந்து அந்த காதல் வந்து ஏதோ காதலிச்ச பெண்ணு கிடைக்கல, ஆண் கிடைக்கல அப்படின்னால் அங்கே வந்து ஒரு வெறுப்பாக மாறுறதெல்லாம், வன்மமாக மாறுவதெல்லாம் இல்லாமல் அவர் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு பேரன்பு மிக்க ஒரு மனிதனாக மாறுறதை வந்து அந்த முதல் பாடலே காமிச்சிருது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இந்த படைப்பு இருக்குது. இதில் நடிகர்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு அதிகமாக அதை பற்றி தெரியாது. ஆனாலும் நான் நேசிக்கக்கூடிய இந்த படைப்புலகத்தில் ஒரு மிக முக்கியமான படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் இப்பொழுது பார்த்து ரசிக்கக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். விகடனில் வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. எடுத்தும் பொழுது அரசியல் பற்றி கேள்விகளாக வந்துட்டு இருந்த திடீர்னு ஒரு கேள்வியை போட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டாங்க. அப்போ என்னை யோசிக்காமல் சொன்னது விஜய் சேதுபதி அவர்களை தான் சொன்னேன் நான். அதில் காரணம் வந்து என்னென்னா வந்து அது இன்றைக்கு சமகால இளைஞர்களை பற்றியான ஒரு பிரதிபலிப்பாக அவர் இருக்கிறார் திரைப்படத்தில். நம்ம இல்லை ஏன் விஜய் சேதுபதியை ரசிக்கிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கு நாமளாம் இப்படி தான் இருந்திருக்கிறோம். நம்மை போன்றவே ஒருத்தரை வந்து பிம்பமாக வந்து திரையில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால இளைஞன் என்னையெல்லாம் சந்திக்கிறானோ, என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறானோ, எதையெல்லாம் எதிர்கொள்கிறானோ, எதையெல்லாம் கடந்து வரணும்னு விரும்புகிறானோ, எதெல்லாம் அவனுக்கு கனவுகளாக இருக்கிறதோ, எதெல்லாம் அவன் மேனரிசமாக இருக்குதோ, அதெல்லாம் அவருடைய படத்தில் நீங்கள் வந்து அவராகவே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்து படைப்பாளிய அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை வந்து நான் இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். என்றால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோஸை வர்றவங்க எல்லாமே ஒரு சூப்பர் ஹியூமனாகவே இருக்கிறாங்க. அதீதமான ஒரு நம்மளால் கற்பனைக்கு பார்க்க முடியாத ஒரு வேற ஒரு மனிதர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் நம்மளை மாதிரி ஒரு மனுஷனாக இருக்கிறார் அந்த படத்தில். அதான் வந்து அவர் வந்து ஒரு எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இன்று நம் முன் இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் வந்து அதை அனைத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய கலைஞனாக அதை மக்களிடத்தில் இன்னும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞனாக அவர் நமக்கு கிடைத்தது என்பது நமக்கு ஒரு மிகவும் ஒரு நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது கொடுத்து வச்ச ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படை ஒரு கலைஞனை வந்து பார்க்க முடியறதில்லை.
அதே போல் அதில் த்ரிஷா வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது ஆக ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து இது ஒரு இந்த படைப்பு என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பாக இன்றைக்கி வெளிவந்திருக்குது. பிரேம்குமாருடைய அந்த படைப்புக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் வந்து என்னுடைய ஒரு விஷயம் சொல்லலாம். அது என்னென்னா, அந்த அறிவுமதி அவர் எழுதியிருக்க கவிதை நினைக்கிறேன், அது மறந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படித்தது. இரும்பு பிசினாய் நீளும் நான் நிற்க நீ செல்லும் ரயில் அப்படின்னு எழுதியிருப்பார். இரும்பு பிசினாய் நீளும் நான் நிற்க நீ செல்லும் ரயில். அதுபோல் ஒரு 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 இந்த படம் முழுவதுமே நம்முடைய கடந்த காலத்தை தான் கொண்டு போய் நிற்கிது. படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய நடிகரையோ நம்ம வந்து மற்றவங்களையோ நம்ம பார்க்கல. நம்முடைய கடந்த காலத்துக்குள்ளே போய் நம்ம போயிடுறோம். எல்லாருக்கும் வந்து ஜானுவோ ராமோ வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஜானாவும் இருந்திருக்கிறோம், ஜானுவாகவும் இருந்திருக்கிறோம், அல்லது ராமாகவும் இருந்திருக்கின்றோம். அங்கே படத்தை பார்க்கும்போது அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே உள்ளே போகிறோம். நம்முடைய கடந்த காலத்துக்குள்ளே போகிறோம். நின்று போன அந்த கடிகாரத்தினுடைய அந்த நேரத்துக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துக்கிறோம். என்னோட நெருங்கிய நண்பன் அவன் இப்போ இல்லை. அவன் எழுதின ஒரு கவிதை இன்றைக்கும் என்னால் ஒரு 25 வருடம் கழிச்சு நான் நினச்சி பார்க்கக்கூடிய அந்த கவிதை வந்து, மல்லிகையின் வாசம் மழையின் நேசம் எதுவும் அதுவாக இல்லை, எல்லாம் அவளின் நினைவுகளாக இருக்கின்றன எழுதியிருந்தான். அவன் காதலை நினைச்சு எழுதினது. அதாவது இது இந்த மழை நம்மளுக்கு பிடிக்கும், இந்த மல்லிகைப்பூ எல்லாம் பிடிக்கும், ஆனால் எதுவுமே வந்து அதுவாக இல்லை, எல்லாமே உன்னோட ஞாபகமாக இருக்குது என்பதை போல தான் இந்த படம் என்பது நம்மை கடந்த காலத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கல. இதில் இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அந்த கடந்த காலத்துக்குள்ள செல்ஃபோன் கிடையாது, இன்டர்நெட்டு கிடையாது, நினச்ச நேரத்துக்கு பேசக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலம் என்பது ரொம்ப அற்புதமாகவே இருந்திருக்கிறது. நம்மளால் ஒருத்தர்கிட்ட நம்ம பிடிச்ச ஒருத்தர்கிட்ட போய் நேரம் நின்று பேசி சொல்ல முடியல, அந்த உணர்வுகளை நம்மளால் கடத்த முடியாத அந்த கடந்த காலம் என்பது நம்மளுக்கு அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி நினச்ச நேரத்தில் ஒருத்தர் பேசிடுறோம், நினச்ச நேரத்தில் நம்ம பிடிச்சதே சொல்லிடுறோம், பிடிக்கலைங்கிறதே சொல்லிட முடியும். எல்லாமே சாத்தியமாக இருக்கக்கூடிய இந்த காலங்கிறது நமக்கு உண்மையாலுமே வந்து வேறாக இருக்கும் பொழுது, 96 என்கின்ற அந்த கடந்த காலத்திற்கு, மொபைல் ஃபோனே இல்லாத அந்த காலத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்த்த அந்த படைப்பு என்பது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் இசை மிக பலம் வாய்ந்த ஒரு பங்கை வந்து வகித்திருக்கிறது. நீங்கள் 97 98 வந்து அந்த டைட்டானிக் படம்ங்கிற அந்த காலத்தில் ஒரு அந்த சமயத்தில் 20 வருடத்துக்கு முன்பு கொண்டாடப்பட்ட படம். அதில் செலிண்டியானுடைய அந்த இசை அந்த குரல் என்பது இன்னும் அந்த டைட்டானிக் படத்தோடைய அந்த தீம் மியூசிக்கை கேட்டோம்னா இன்னும் அந்த காலத்துக்கு தான் நம்ம போய் நிற்கிறோம். அந்த காதலை தான் நினைச்சு பார்க்குறோம். அதில் வந்து கடைசியில் அந்த படத்தில் கடைசியாக வரக்கூடிய எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம எதை விரும்புகிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் காமிப்பாங்க. அதில் மறுபடியும் இரண்டு பேருமே சேரக்கூடிய அந்த காட்சி என்பது நம்ம விரும்பக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இசை என்பது அந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த படத்துலையும் அவர் வந்து இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக அதை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற அந்த இசை கேட்டவுடனே அந்த அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற பல இடங்களும் பார்க்க முடியும். இளையராஜா ஐயா சாருடைய பாடல்கள் வந்து, நீங்கள் வந்து இதை தத்திடாதேங்கிற படம் நினைக்கிறேன், அந்த படத்தில் ஒரு இசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த துள்ளலை அந்த குதூகலத்தை காமிச்சு கொண்டிருக்கக்கூடிய இசை. அதே போல் ஒவ்வொரு தருணத்திலும் வந்து இது போன்ற ஒரு இசையின் மூலமாக அந்த ஒட்டுமொத்த உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற தன்மை இந்த படத்தில். இது எல்லாமே சரியாக வாய்த்திருக்கிறது, இது எல்லாமே சரியாக வாய்த்திருக்கிறது. இதில் வந்து எங்களுக்கும், அதாவது நான் சொல்லக்கூடிய இயக்கவாதிகளுக்கும் இந்த படத்துக்கும் உள்ள தொடர்பு என்பது அந்த காதல் தான். நாங்கள் மனிதர்களை நேசிக்கின்றோம், இயற்கையை நேசிக்கின்றோம், அதனால் போராடுகின்றோம், அதான் உண்மை. நாம் வந்து காதலிக்கின்றோம், அதனால் நாம் வாழ்கின்றோம். இதான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம வேறு ஒன்றுமே கிடையாது, இதனால் வேறு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. உலகத்தினுடைய உன்னதமான தத்துவங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கலாம், ஆனால் அது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த சமூகத்தில் வாழ்கிறாரோ அந்த மக்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது, அந்த மக்கள் மீது உங்கள் அன்பை செலுத்தும் பொழுது தான் எந்த தத்துவங்களும் உயிர் பெறுகின்றன. ஆக அன்பு இல்லாமல் காதல் இல்லாமல் உலகம் கிடையாது. அந்த வகையில் 96 என்பது இந்த காலகட்டத்தில் பல ஒரு முக்கியமான விழுமியங்களை நம்மகிட்ட சொல்லியிருக்குது. மறுபடியும் நாம் எல்லாம் வந்து நம்மளுடைய கடந்த காலத்தை சென்று சந்திப்பது, ஜானுவை சென்று சந்திப்பதை போன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமான்லாம் தெரியல. நம்ம எல்லோருக்கும் அந்த போன்ற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய நிகழ்காலத்தை ஒரு அற்புதமானதாக மாற்றிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய அன்பும் காதலும் மட்டும்தான். நாம் காதலை கொண்டாடியாகணும். இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் காதல் என்பது சமூகத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கின்றது பார்த்துட்ருக்குறோம். காதல் என்பதை மறுக்கக்கூடிய ஒரு சாதிய வெறியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் காதலை கொண்டாட வேண்டிய தேவை நம்ம சமூகத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா காதலும் வீரமும் நம்மளுடைய தமிழர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்ட இடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து காதலிக்கிறவனை வெட்டி கொலை பண்ணுறதும், அவன் தலையை வெட்டி எடுக்கிறதும் போன்ற ஒரு வன்முறைகள், காதலிக்கிறவனை வெறுக்கக்கூடிய, காதலனுக்கு மேலே எனக்கு கிடைக்கலன்னா நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை முழுவதுமாக அழிக்கக்கூடிய அந்த வன்மம்,
இதெல்லாம் நம்ம சமூகத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காதலை பற்றியான இதில் தூய்மை புனிதம் அப்படிலாம் இல்லை, இயல்பான ஒன்று. காதல் என்பது இயல்பான ஒன்று. அந்த இயல்பை பற்றி நம்ம பேச வேண்டியது, அது மனிதனுடைய இயல்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உயிரினங்களுடைய இயல்பு. ஒட்டுமொத்த உயிரினங்கள் காதல் இல்லைனால், அன்பு இல்லை என்றால், நேசம் இல்லை என்றால் இருந்து விட முடியாது. அதையெல்லாம் கொடுத்த இந்த திரைப்பட குழுவினருக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் என் சார்பாகவும் மேப்பது நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.